அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு நிகழ்த்தகவு ப்ராபபிலிட்டி இதில் சென்ற வீடியோவில் ஒரு பகடையை உருட்டும் பொழுது நிகழ்தகவு தொடர்பான கணக்குகளெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது நிகழ்தகவு தொடர்பான கணக்குகளை வந்து பார்க்குறோம் இப்போ நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் எந்த தலைப்பில் வீடியோ இருக்கோ அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துகளையும் கருத்துக்களை புரிந்து கொள்வதற்காக கணக்குகளையும் முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளும் வந்து இருக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் நியர்பை நூறு சதவீதத்துக்கு அந்த தலைப்பை வந்து நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த தலைப்பில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து உங்களால் வந்து விடையளிக்க முடியும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்ப்பது வந்து உங்களிடமிருந்து சப்ஸ்கிரைப் செய்வதும் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்ப்பது மட்டும்தான் வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது எனவே புதிதாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்ப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து புதிய வீடியோ அப்லோட் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஒரு ஏதுவாக இருக்கும் அதே போல் இந்நாள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் போட்டித் தேர்வாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன செய்ய போகிறோம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த பகடைன்றது ஒன்றும் இல்லை கனசதுர வடிவத்தில் இருக்கும் இப்போ இங்கே ரெண்டு பகடைகள் வந்து காட்டியிருக்கோம் பாருங்கள் பகடையில் வந்து ஆறு பக்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து எண்கள் வந்து இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு எண்கள் இருக்கும் அந்த எண்களுக்கு சமமான புள்ளிகளும் இருக்கலாம் இப்போ ரெண்டு அப்படின்னா ரெண்டு புள்ளி இருக்கும் மூன்று அப்படின்னா மூன்று புள்ளி இருக்கும் இப்போ உதாரணமாக இந்த பகடையில் வந்து இந்த பக்கத்தில் வந்து ரெண்டுன்றது ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு அடுத்து இந்த மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி இருக்குது அப்போ நாலுன்னு அர்த்தம் இப்போ இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி இருக்குது அப்போ இந்த பக்கத்தில் வந்து ஆறு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த பகடையில் வந்து மேலே வந்து மூணு இருக்குது ஓகேங்களா அப்போ ஆறு பக்கங்கள்லேயும் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எண்களோ அல்லது அந்த எண்களுக்கு சமமான புள்ளிகளோ இருக்கும் இதான் வந்து பகடை ஓகேங்களா சரி இப்போ இரண்டு பகடையை ஒரே சமயத்தில் உருட்டுறோம் அது ஒரு டைப்பு இல்லை ஒரே பகடையை ரெண்டு முறை உருட்டுறோம் ஓகேங்களா ரெண்டுமே வந்து ஒன்று தான் சரி இப்படி உருட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து முதல் பகடைன்னு வச்சுக்கோங்க முதல் பகடையில் இது வந்து ரெண்டாவது பகடை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ முதல் பகடையிலையும் எனக்கு ஒன்று கிடைக்கும் ரெண்டாவது பகடையிலையும் ஒன்று கிடைக்கலாம் அது ஒரு விதமான சான்ஸு எனக்கு முதல் பகடையில் ஒன்று ரெண்டாவது பகடையில் ரெண்டு மொதல் பகடையில் ஒன்று ரெண்டாவது பகடையில் மூணு முதல் பகடையில் ஒன்று ரெண்டாவது பகடையில் நாலு மொதல் பகடையில் ஒன்று ரெண்டாவது பகடையில் அஞ்சு மொதல் பகடையில் ஒன்று ரெண்டாவது பகடையில் ஆறு நீங்கள் ரெண்டு பகடையை உருட்டுறீங்க இல்லையா மொதல் பகடையில் ஒன்று விழுதுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பகடையில் ஒன்றுலேருந்து ஆறுக்குள்ளே எது ஒன்னா வெடலாம் அதான் வந்து ஃபஸ்ட்டு ரோலை கொடுத்துருக்குறோம் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா மொதல் பகடையில் ரெண்டு அது ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டாவது பகடையில் ஒன்றுலேருந்து ஆறுக்குள்ளே எது ஒன்றா வெடலாம் அடுத்தது மொதல் பகடையில் மூணு ரெண்டாவது பகடையில் ஒன்றுலேருந்து ஆறுக்குள்ளே எது ஒன்றா இருக்கலாம் அப்போ மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு 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 நாலு மூணு அஞ்சு மூணு ஆறு இதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நீங்கள் ரெண்டு பகடையை உருட்டுறீங்க இல்லை ஒரு பகடையை ரெண்டு முறை உருட்டுறீங்க ரெண்டுமே ஒன்று தான் அப்போ உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஆறு இருக்குது இந்த முப்பத்தாறில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பகடையை உருட்டுனாலோ இல்லை ஒரு பகடையை ரெண்டு முறை உருட்டுனாலோ இந்த முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ இதை வந்து நாம் ஏற்கனவே வந்து நிகழ்த்தகவு அப்படின்ற வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் இது ஓகேங்களா கூறுவெளி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஆறு இருக்குது அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இரண்டு பகடையை உருட்டுறோம் இல்லை ஒரு பகடையை ரெண்டு முறை உருட்டுறோம் அப்படின்னாலே என்ன ஃபேஸ் வந்து முப்பத்தி ஆறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய நைன்த்து புக்கில் இருந்தும் டென்த்து புக்கில் இருந்தும் எடுத்துருக்குறோம் அதே போல் இந்த தலைப்பில் டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களும் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் டூ டைஸ் ஆர் ரோல்டு ஃபைண்ட் த ப்ராப்ளிட்டி தட் த சம் ஆஃப் அவுட் கம்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஃபோர் அது வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது கிரேட்டர் தென் டென் அது ரெண்டாவது லெஸ் தேன் தேர்ட்டீன் அது மூணாவது இப்போது மூணு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இது புக்ஸுன்றதுனால மூணு கேள்வி ஒரே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க நம்முடைய எக்ஸாம்பிளை பொறுத்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் வரும் சரி இப்போ ரெண்டு டயஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த எஸ்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சாம்பிள் ஸ்பேஸ் வந்து முப்பத்தி ஆறு இருக்கும் இதை நீங்கள் எக்ஸாம்பில் எழுதும் அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் என்ன ஃபேஸ் வந்து முப்பத்தி ஆறு இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா சம் ஆஃப் கம்ஸ் அதாவது நமக்கு என்ன கிடைக்குதோ ரெண்டு பகடையில் அதை கூட்டினா வந்து நாலு வரணும் ஈக்குவல் டு நாலு அப்போ எதெல்லாம் இருக்கும் நீங்களே பாருங்கள் ஒன் கமா த்ரீ அது வருமா ஏன்னா ரெண்டுத்தையும் கூட்டினா நாலு வேறு எதுவுமே வந்து ஃபஸ்ட் ரோவில் வராது அடுத்து செகண்ட் ரோவில் டூ கமா டூ கூட்டினா நாலு அடுத்து தேர்டில் வந்து த்ரீ கமா ஒன் கூட்டினா நாலு அடுத்தது வேறு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே அஞ்சு வந்துச்சு அதுக்கப்புறம் அதோட அதிகமாக தான் இருக்கும் நாலு ஒன்றையும் கூட்டினா அஞ்சு அப்போ இது எதுவுமே கிடையாது அடுத்த ரோலி எதுவும் கிடையாது அடுத்த ரோலியும் எதுவும் கிடையாது அப்போ கூட்டினா நாலு வரணும் அப்படின்ற மாதிரி எத்தனை இருக்குது மூணு தான் இருக்குது ஓகேங்களா நம்ம ஏற்கனவே ப்ராவலிட்டி டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம் ப்ராவலிட்டி டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஏ டிவைடட் பை என்ஆஃப் எஸ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த என்ன ஃபேஸ்ன்றதுனால முப்பத்தாறு இரண்டு பகடையாக வந்து உருட்டுறாங்களே அப்படின்னாலே கீழே வந்து முப்பத்தாறு தான் வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து சம் வந்து நாலு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி எத்தனை இருக்குது மூணு தான் இருக்குது அப்போ மேலே வந்து மூணு போட்டுக்கிறீங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஆன்சர் அப்போ இதை சுருக்கினிங்கன்னா ஒரு மூணு மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போ ஒன்று பை பன்னெண்டு அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஒன்று பை பன்னெண்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா புரியுங்க ரொம்ப ஈஸியான டாபிக் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு டயஸை வந்து ரோல் பண்ணுறாங்க அப்படின்னாலே என்ன ஃபேஸ் வந்து முப்பத்தாறு கீழே முப்பத்தாறு போட்டுக்கோங்க மேலே அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது மாதிரி எத்தனை வாய்ப்பு இருக்கோ அதை மேலே போட்டுக்கிறீங்க அவ்வளோதான் சரிங்களா ரைட் இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா அதே சம்மு வந்து கிரேட்டர் தன் டென்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு இருக்குது கூட்டினா என்ன வரும் ஏழு அதிகபட்சம் ஏழு தான் வருது அப்போ இதில் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து பத்தோடு அதிகமாக வரணும் செகண்ட் ரோவில் எட்டு தான் இருக்குது கூட்டினா அதுவும் கிடையாது தேர்ட் ரோவில் ஒம்பது மூணு ஆறையும் கூட்டினா அப்போ அதுலேயும் கிடையாது இந்த ஃபோர்த் ரோவில் நாலு ஆறு கூட்டினா பத்து ஆனால் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்கல கிரேட்டர் தென் தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த நாலு ஆறையும் எடுக்க முடியாது சரி அப்போ இதில் வேறு என்ன எடுக்க முடியும் அஞ்சு ஆறு இதை எடுக்கலாம் கூட்டினா என்ன வருது பதினொன்று அடுத்தது ஆறு அஞ்சு கூட்டினா பதினொன்று ஆறு ஆறு கூட்டினா பதினொன்று பதினொன்றோட அதிகமாக இருக்குது பத்தோட அதிகமாக இருக்குது இல்லையா அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அஞ்சு ஆறு ஒன்று இதை அடுத்த ஸ்லைடில் வேணால் பாருங்கள் ஸோ அப்போ கூட்டினா வந்து பத்தோடு அதிகமாக இருக்கணும் அப்போ அஞ்சு ஆறு அடுத்தது ஆறு அஞ்சு அடுத்தது ஆறு ஆறு அப்போ கீழே என்ன வரணும் பார்த்தோம் முப்பத்தி ஆறு என்ன ஃபேஸ் வந்து முப்பத்தாறு மேலே நமக்கு வந்து பத்தோடு அதிகமாக இருக்கிற மாதிரி எத்தனை வாய்ப்பு இருக்குது மூணு வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு பை முப்பத்தாறு அப்போ என்ன ஆன்சரு ஒன்று பை பன்னெண்டு அப்போ அதுக்கும் ஒன்று பை பன்னெண்டு தான் ஆன்சர் ஓகேங்களா சரி இப்போ அடுத்தது மூணாவது கொஸ்டின் லெஸ் தேன் பதிமூணு பதிமூணோட குறைவாக இருக்கிற மாதிரி ஓகேங்களா அப்போ எல்லாமே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு பதிமூணோட குறைவு ஒன்று யாரையும் கூட்டினா ஏழு ரெண்டு யாரையும் கூட்டினா எட்டு மூணு ஆறம் ஒம்போது நாலு ஆரியும் கூட்டினா பத்து அஞ்சு ஆறையும் கூட்டினா பதினொன்று ஆறு ஆறையும் கூட்டினா பன்னெண்டு எல்லாமே கூடுதல் வந்து பன்னெண்டு தான் வருது அதிகபட்சம் இங்கே லெஸ் தேன் தேர்ட்டின்னும் போது எல்லாமே எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ டெஃபனிஷன் அது மேலே முப்பத்தாறு கீழே முப்பத்தாறு தான் வரும் இல்லையா அப்போ கீழே வந்து முப்பத்தாறு போட்டுக்கிறோம் மேலே வந்து அதிகபட்சமே வந்து நமக்கு என்ன தான் வருது ஆறு ஆரையும் கூட்டினா பன்னெண்டு தான் அப்போ எல்லாமே வந்து பதிமூணோட கம்மி தான் அப்போ முப்பத்தி ஆறு ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஒன்று ஓகேங்களா புரிஞ்சிஷா ரைட் இப்போ அதே தான் இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் வரணும்னு சொன்னோம் ஓகேங்களா அப்போ ஒன்னையும் த்ரீயும் கூட்டினா ஃபோர் டூவையும் டூவையும் கூட்டினா ஃபோர் த்ரீயும் ஒன்னையும் கூட்டினா ஃபோர் அப்போ மொத்தம் த்ரீ அப்போ த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் ஒன் பை டுவெல் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னோம் அப்படின்னா கிரேட்டர் தென் டென்னுன்னு சொன்னோம் ஸோ அப்போ அஞ்சு ஆறு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு ஒன்று அப்போ அதுவும் மூணு தான் அப்போ சுருக்கினீங்கன்னா ஒன்று பை பன்னெண்டு அடுத்தது லெஸ் தேன் தேர்ட்டின் அப்படின்னும் போது எல்லாமே தான் வரும் பார்த்தோம்ல அதனால் தேர்ட்டி சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ இதே தான் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன் ஓகேங்களா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் இரண்டு பகடைகள் உருட்டும் பொழுது கிடைக்கும் எண்களின் கூடுதல் ஒன்றுக்கு சமமாக இருக்க நிகழ் யாது இப்போ இது வந்து நைன்த்து புக்கில் இருந்து எடுத்த கொஸ்டின் புதிய புக்கில் கூடுதல் வந்து ஒன்றாக இருக்கணுமா இப்போ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கமா ஒன்ல ஒன் கமா டூ எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்குது ஒன் கமா சிக்ஸுன்னு போயிட்டுருக்கு அதே போல் டூ கமா ஒனில் இருந்து ஆரம்பித்து டூ கமா சிக்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு அதே போல் இங்கே லாஸ்ட்டில் வந்து சிக்ஸ் கமா ஒன்ல இருந்து ஆரம்பித்து சிக்ஸ் கமா சிக்ஸ் வரைக்கும் போகுது இங்கே மினிமம் இதை எடுத்துக்கிட்டாலே ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா என்னது ரெண்டு இல்லையா அப்போ மினிமமே ரெண்டு வருது ஆனால் ஒன்றுக்கு சமமாக இருக்கணும்னு சொல்கிறான் ஒன்றுக்கு சமமாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ எத்தனை இருக்குது ஒன்றுக்கு சமமான வாய்ப்பே இல்லைன்னா ஜீரோன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன சொன்னோம் கீழே வந்து தேர்ட்டி சிக்ஸ் போல் சொன்னோம் மேலே வந்து ஜீரோ அப்போ ஜீரோ பை தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஜீரோ அப்போ ப்ராப்ளரிட்டி வந்து என்ன ஒன்றுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ராப்ளியோடய வேல்யூ வந்து எப்போவுமே வந்து ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் தான் இருக்கும் ஓகேங்களா அது ஒரு கொஷினாக கூட கேட்டிருக்காங்க பழைய குரூப் எக்ஸாமினேஷனில் ப்ராலரிட்டியோட வேல்யூ வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதாவது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் அடுத்தது இரண்டு பகடைகள் சீராக உருட்டப்படுகிறது பகடையில் கிடைக்கும் எண்களை கொண்டு உருவாக்கப்படும் ஈரிலக்கையின் எண் மூணாள் வகுபல நிகழ்த்தகவு யாது அதாவது பகடையில் கிடைக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் ஈரிலக்க என்ன எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடச்சிதுன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து பதினொன்றுன்னு அர்த்தம் ஈரலக்க நம்பர் ஒன்று ரெண்டு கடிச்சிச்சின்னா பன்னெண்டுன்னு அர்த்தம் ஓகேவா ஒன்று மூணு கடித்தா பதிமூணுன்னு அர்த்தம் அப்போ கொஸ்டின் புரியுது இல்லையா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஈரிலக்க நம்பரை எடுத்துக்கணும் சரி அந்த ஈரிலக்க நம்பர் வந்து எதில் வகுபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க வகுபடத்தை வந்து மூணால் வகுபடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ நான் வந்து ஒன்று ரெண்டு இல்லையா அது வந்து பன்னெண்டுன்னு ஆகிடும் பன்னெண்டுன்றது மூணால் வகுப்படும் அடுத்தது ஒன்று அஞ்சு அது வந்து பதினஞ்சு ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒன்று அடுத்தது இருபத்தி நாலு அடுத்தது முப்பத்தி மூணு மூணு மூணுன்றது முப்பத்தி மூணு இதெல்லாம் வந்து மூணால் வகுப்படும் அடுத்தது முப்பத்தி ஆறு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு அடுத்தது நாற்பத்தி அஞ்சு அடுத்தது ஐம்பத்தி ஒன்று அடுத்தது ஐம்பத்தி நாலு அடுத்தது அறுபத்தி மூணு அடுத்தது அறுபத்தி ஆறு அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து மூணாவில் வகுப்படும் அப்போ கீழே என்ன போட்டுக்க சொன்னோம் இரண்டு பகடை உருட்டுறதுனாலே கீழே வந்து தேர்ட்டி சிக்ஸ் போட்டுக்கணும் மேலே எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ அப்போ பன்னெண்டு பை முப்பத்தாறு சுருக்குனிங்கன்னா என்ன வரும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்போ மூணு தான் வந்து ஆன்சர் ஒன் பை த்ரீ தான் வந்து ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் வந்து ஒன் பை த்ரீ ஓகேங்களா ரெண்டு பகடையை உருட்டுறீங்க என்ன கிடைக்குதோ அது வந்து ஈரலக்க நம்பராக எடுத்துக்கிறீங்க அதே சமயத்தில் அது மூணால வகுப்படணும் அவ்வளோதான் ஓகேங்களா புரியுதா ரைட் அடுத்தது ஒரு பகடை இரண்டு முறை உருட்டப்படுகிறது குறைந்தது ஒரு உருட்டலிலாவது எண் ஐந்து கிடைப்பதற்கான நிகழ் தகவல் யாது ரெண்டு பகடையை உருட்டினாலும் சரி ஒரு பகடை ரெண்டு முறை உருட்டினாலும் சரி அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தான் என்ன ஃபேஸு கீழே வந்து தேர்ட்டி சிக்ஸ் போட போகிறோம் மேலே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உருட்டலிலாவது அஞ்சு கிடைக்கணும் ஓகேங்களா குறைந்தது அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான் அப்போ ரெண்டுத்துலேயுமே அஞ்சு வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் ஒன் கமா ஃபைவ் எடுத்துக்கலாமா ஒரு உருட்டில் அஞ்சு இருக்கணும் அதாவது ஒரு பகடையில் அஞ்சு இருக்குது இன்னொரு பகடையில் ஒன்று இருக்குது அப்போ இதை எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு அஞ்சு எடுத்துக்கலாமா அடுத்தது மூணு அஞ்சு எடுத்துக்கலாமா அடுத்தது நாலு அஞ்சு எடுத்துக்கலாமா அடுத்தது அஞ்சு ஒன்று எடுத்துக்கலாமா ஏன்னா ஒரு உருட்டலில் அஞ்சு இருக்கணும் இன்னொன்று எதிரொன்னா இருக்கலாம் அடுத்தது அஞ்சு ரெண்டு எடுத்துக்கலாமா அடுத்தது அஞ்சு மூணு எடுத்துக்கலாமா அடுத்தது அஞ்சு நாலு எடுத்துக்கலாமா இப்போ அஞ்சு அஞ்சும் எடுத்துக்கலாம் ஏன்னா குறைந்தது ஒரு உருட்டல்ல அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் குறைஞ்சது போது நம்ம அதிகபட்சம் ரெண்டு இதில் கூட இருக்கலாம் அஞ்சு அஞ்சு எடுத்துக்கலாமா அடுத்தது அஞ்சு ஆறு எடுத்துக்கலாம் அடுத்து இதில் வரும்பொழுது ஆறுக்கமாக அஞ்சு அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஓகேங்களா அப்போ என்ன செய்யணும் கீழே வந்து முப்பத்தி ஆறு போடணும் மேலே வந்து பதினொன்று போட்டு வேண்டியதாக இதை சுருக்க முடியாது அப்படியே விட்டுற வேண்டியதுதான் ஓகேங்களா இவ்வளோதான் வந்து ஆன்சர் இது வந்து ஆக்சுவலாக வந்து குரூப் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின் இது ரைட் அடுத்தது இரண்டு சீரான பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன முக எண்களினுடைய கூடுதல் எட்டாக இருக்க நிகழ் யாது அது ரெண்டு பகடையில் இல்லையா அதை கூட்டினா நமக்கு என்ன வரணும் எட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நீங்களே பாருங்கள் கூட்டினா எதில் எட்டு வரும் இப்போ இதில் வந்து அதிகபட்சம் ஏழு தான் கூட்டினா அது போட முடியாது அப்போ ரெண்டு ஆறு போடலாம் கூட்டினா எட்டு வருது அடுத்தது மூணு அஞ்சு போடலாமா அது எட்டு வருது அடுத்தது நாலு நாலு போடலாமா எட்டு வருது அடுத்தது அஞ்சு மூணு போடலாமா அஞ்சு மூணு எட்டு அடுத்தது ஆறு ரெண்டு எட்டு ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் கீழே முப்பத்தி ஆறு போட்டுக்கிறோம் மேலே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அப்போ அஞ்சு பை முப்பத்தி ஆறு அவ்வளோதான் ஆன்சர் கூடுதல் வந்து எட்டாக இருக்கிறதுக்கு சரிங்களா ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுதா ரைட் இப்போ அடுத்தது முக எண்களில் வந்து ஒரே எண்ணாக இருக்க நிகழ் தகவல் யாது அதாவது டப்லெட் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு பகடைகளில் ஒரே எண் கிடைப்பதற்கு நிகழ் தகவல் ஒன்றுத்துல ஒன்று வந்துச்சுன்னா நூணுத்துலேயும் ஒன்று தான் வரணும் ஒன்றுத்தில் ரெண்டு வந்தால் நூணுலேயே ரெண்டு தான் வரணும் ஒன்றுத்தில் மூணு வந்தால் நூணுத்துலேயும் மூணு தான் வரணும் ஒன்றுத்தில் நாலு வந்தால் நூணுத்துலேயும் நாலு தான் வரணும் ஒன்றுத்துல அஞ்சு வந்தால் மூணுத்துலையும் அஞ்சு தான் வரணும் ஒன்றுத்துல ஆறு வந்தால் மூணுத்துலையும் ஆறு தான் வரணும் அப்போ என்ன பாருங்கள் மொத்தம் வந்து கீழே வந்து முப்பத்தாறு போட்டுக்கலாம் என்ன ஃபேஸ் வந்து முப்பத்தி ஆறு ஓகேங்களா டபுள் எட் அப்படின்னும்போது என்ன வரும் ஒன்று ஒன்று அதை எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம் மூணு மூணு எடுத்துக்கலாம் நாலு நாலு எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சு எடுத்துக்கலாம் ஆறு ஆறு எடுத்துக்கலாம் மொத்தம் எத்தனாச்சு ஆறாச்சா அப்போ ஆறு பை முப்பத்தி ஆறா இதை சுருக்கணம் என்ன வரும் ஓர் ஆர் ஆறு ஆர் ஆறு முப்பத்தாறா அப்போ ஒன் பை சிக்ஸ் ஆன்சர் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ டபுள் எட் கிடைக்கிறதுக்கு ஒன் பை சிக்ஸு ப்ராப்ளட்டி அடுத்தது முக எண்களினுடைய கூடுதல் எட்டை விட அதிகமாக இருக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எட்டை விட அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ கீழே வந்து முப்பத்தாறு தான் வரப்போகுது அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனால் கூடுதல் வந்து எட்டை விட அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி என்ன இருக்குது பார்த்திங்கன்னா மூணு ஆறு சொல்லலாமா இதான் வந்து எட்டோட அதிகமாக இருக்குது சரி அடுத்தது நாலு அஞ்சு சொல்லலாமா ரைட்டு அடுத்தது நாலு ஆறு சொல்லலாமா ரைட்டு அடுத்தது அஞ்சு நாலு சொல்லலாமா ரைட்டு அடுத்தது அஞ்சு அஞ்சு சொல்லலாமா அடுத்தது அஞ்சு ஆறு சொல்லலாமா அடுத்தது ஆறு மூணு சொல்லலாமா அடுத்தது ஆறு நாலு சொல்லலாமா ஆறு அஞ்சு சொல்லலாமா ஆறு ஆறு சொல்லலாம் ஓகேவா ஏன்னா இது எல்லாமே வந்து கூடுதல் வந்து எட்டை விட அதிகமாக இருக்குது அப்போ எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வருது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆன்சரு பத்து பை பத்து பை முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இதை சுருக்குறீங்க அப்படின்னா என்ன வரும் ஐ ரெண்டு பத்து கீழே வந்து பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு ஓகேங்களா அஞ்சு பை பதினெட்டு அப்படின்னு சொல்லி வருது பட் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அஞ்சு பை ஆறு கொடுத்துருக்காங்க இது தவறு அஞ்சு பை பதினெட்டு ஓகேங்களா ரைட் அடுத்தது இப்போ இந்த இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது நிகழ்த்தகோவில் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் ஒன்பதாம் வகுப்பில் என்ன இருக்குது பத்தாம் வகுப்பில் என்ன இருக்குது குரூப் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் ஸோ டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்னா ப்ராவரிட்டி ஆஃப் ஏ ஈக்வல் டு என்ஆஃப் ஏ டூட பை என் ஆஃப் ஏஸ் அப்போ இரு இரு பகடையும் உருட்டுறாங்க அப்படின்னால கீழே முப்பத்தி ஆறு போட்டுக்கோங்க மேலே வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி எத்தனை வாய்ப்புகள் இருக்கோ அந்த நம்பரை போட்டுக்க வேண்டிதான் போட்டுவிட்டு சுருக்கம் முடிஞ்சால் சுருக்குங்க அவ்வளோதான் சரிங்களா ரைட் இப்போ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் மேன்மேலும் நான் வீடியோக்களை வந்து பதிவிட முடியும் அதனால் புதிதாக வீடியோ பார்ப்பவர்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப்டு அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே வரும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதை நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூடியூப் உள்ளே ஆன் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் புதுசாக என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்ப்பதற்கு வந்து ஏதுவாக இருக்கும் நான் லிங்க் கொடுக்கலனா கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதுக்காக தான் அடுத்தது வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி இந்த சேனலை பற்றி கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது நீங்கள் இங்கேயே கூட கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ நைன் ஃபோர் என்ற நம்பருக்கு வந்து தகவல் கொடுங்க உங்களுக்கு கணிதத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தனா அதற்குரிய குறிப்புகள் வந்து அனுப்பி வைக்கப்படும் அடுத்தது நன்றி வணக்கம் எங்கள் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் வந்து முழுமையான பாடத்தொகுப்பு வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி